ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்ஜிஎம்எமன் இன்னைக்கு நம்ம சேனல் இதை பற்றி பார்க்குறோம்னா எலக்ட்ரிக் பைக்கையும் பெட்ரோல் பைக்கையும் கம்பேர் பண்ணி அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அதுக்கப்புறம் இது யார் யாருக்கு சூட் சூடாகும் அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வர்றது ஃபஸ்ட் டைம்னு சொல்லுங்க என்னெச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நான் கிடைக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்கையும் பெட்ரோல் பைக்லேயும் உள்ள அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் எலக்ட்ரிக் பைக்கில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பைக்கில் போவோம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்கில் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ரைடிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ரைடிங் காஸ்ட் நான் எதை சொல்கிறேன்னா இப்போ தடவை பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணோம்னா அதாவது ஃபியூலிங் ஃபியூலிங்னு வச்சுக்குவோம் பேட்டரி ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா அதில் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நிறையா ட்ரா தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாதாரண பைக் எடுத்தால் கூட மினிமம் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக மைலேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் டைமுக்கு சார்ஜ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி போட்டுக்காங்க அது மேக்சிமம் எடுத்துக்கிற யூனிட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஆர் டூ தான் வந்து பவர் எடுத்துக்குது மேக்ஸிமம் மினிமம் நான் சொல்கிறது வந்து மினிமம் கேட்டகரி பைக் வச்சா நான் சொல்கிறேன் அதே மாதிரி பெட்ரோல் பைக்குமே வந்து நான் மினிமம் ஆவரேஜாக வந்து ஒரு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு போகிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மைலேஜ் மைலேஜ் அந்த ஒரு கான்செப்டில் தான் இருப்பாங்க காஸ்ட் எஃபிஷியன்சி அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஸோ அதனால்தான் வந்து பெட்ரோல் பைக்குமே வந்து அந்த ரேஞ்சில் கம்பேர் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மைலேஜ் அதிகமாக தர பைக்கை வந்து வச்சுக்கிட்டே நம்ம கம்பேர் பண்ணுவோம் அதனால தான் வந்து ரைடிங் காஸ்ட் வந்து இதை சொல்கிறாங்க ஒன் யூனிட் மேக்ஸிமம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன் யூனிட் அதாவது ஒரு இரநூறு யூனிட் வீட்டில் யூஸ் பண்ணிட்டோம் ஒன் யூனிட் அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தா கூட மூன்று மட்டும்தான் ஒரு யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் ஆகும் ஸோ வந்து அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து மூன்றாங்கிறது அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோ ஃப்ரெண்ட்லியானது பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பைக்கையும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் இருந்து எந்த ஒரு பொல்யூஷனுமே வந்து கிரியேட் ஆகிறது கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி அண்ட் மோட்டர் டேரெக்டாக கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி போகிறதால இதில் வந்து பொல்யூஷன் எமிஷனுங்கிறதே வந்து ஜீரோ ஸோ வந்து இதை நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தேர்ட் அட்வான்டேஜ் சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியோட வெயிட்டும் மோட்ரோட வெயிட்டும் மட்டும்தான் இதில் வந்து ஒரு ரோலாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டரும் அந்த மூவ் பண்ணுற மோட்டருக்கு வந்து பவர் சப்ளை காண்டி பேட்ரியும் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு இது மட்டும்தான் அந்த பைக்கில் வந்து ஃபுல்லாக வந்து கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ வந்து இது மேக்ஸிமம் வந்து லெஸ் வெயிட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து சவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும் இது வந்து ஃபோர்த் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சவுண்டு பிடிக்காது அவங்களுக்கு வந்து சவுண்ட்லெஸ்ஸாக இருந்தால் பிடிக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பைக்கிள் தான் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் இதில் வந்து சுத்தமாக சவுண்ட் இருக்காது நம்ம வீட்டில் வந்து ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எப்படி வந்து நம்ம சுற்றி தட்டினா ஃபேன் ஓடுதோ அந்த ஃபேனில் வந்து எப்படி சவுண்ட் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் வைக்கலுக்கு வந்து எந்த விதமான சவுண்டுமே இருக்காது இதில் வந்து பிஸ்டன் மூமெண்ட்டு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கிடையாது மோட்டரை வந்து ரொட்டேட்டிங் ஆக மட்டும்தான் இருக்கிறதால அது ரொட்டேட் ஆகிறதுனால எந்த ஒரு சவுண்டுமே வந்து ஜென்ரேட் ஆகுறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதில் வந்து லெஸ் மெயின்டனன்ஸ் இது வந்து ஃபிஃப்த் அட்வான்டேஜஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ் ஏன் லெஸ் மெயின்டெனன்ஸ் சொல்றேன்னா இந்த பைக்லேயே மொத்தமாக மேஜர் காம்போனன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காம்போனன்ட்ஸ் தான் அதில் ஒன்று மோட்ரு அதுக்கப்புறம் வந்து பேட்ரி இந்த ரெண்டு பே ரெண்டே ரெண்டு காம்போனன்ட்களால் வந்து ஈஸியாக வந்து டிடெக்டும் பண்ண முடிஞ்சிடும் சர்வீஸும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் பட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பேட்ரி நம்ம சார்ஜ் தான் பண்ண போகிறோம் மோட்ரு வந்து நம்ம தொட போகிறதே கிடையாது எந்த ஒரு ஆயிலுமே எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதே கிடையாது ஸோ வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறாவது அட்வான்டேஜ் இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஸோ பார்த்திங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து இதுக்கு தேவையே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கீழே உள்ள கீழே வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் அப்டெயின் பண்ணுற எந்த ஒரு வண்டிக்குமே வந்து லைசன்ஸ் தேவை கிடையாது இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் சூட்டபிளாக இருக்கும் பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து சூட்டபிளே ஆகாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாவது அட்வான்டேஜ் இந்த அட்வான்டேஜில் பார்த்திங்கன்னா இ சைக்கிளுமே அவைலபிளாக இருக்குது இந்த இ வெஹிக்கிளுமே வந்து இந்த இ சைக்கிளை அண்டர் தான் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கிளை வந்து யார் வேணாலுமே வந்து ட்ரை பண்ணலாம் ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட வந்து சைக்கிளிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுமே ட்ரை பண்ணிட்டு போகலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது லைசன்ஸ் தேவை கிடையாது எதுவுமே வந்து கிடையாது ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பைக்கோட அட்வான்டேஜஸ் சொல்லி பார்ப்போம் பெட்ரோல் பைக்கில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டாப்அப் ஃபியூவல் அட் எனி வேர் உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஃபியூவல் ஆகுதோ உடனே நீங்கள் நினச்ச நேரத்தில் வந்து ஃபியூவலை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சாலுமே பெட்ரோல் பங்க்குமே வந்து அடிக்கடி பக்கத்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டாக இருக்குது இந்தியா ஃபுல்லாமே எந்த ஒரு ஃப்யூவலுமே வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து ஃபியூவல் டாப் அப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதே வந்து செகண்ட் அட்வான்டேஜாகவும் சொல்லலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் ரைடு போகிறதுக்கு வந்து இந்த இதை வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கூட்டி வெஹிக்கிள் எடுத்தால் கூட ஒரு இரநூறு கிலோமீட்டரில் இரநூத்தம்பது கிலோமீட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போனோன்னா கூட தைரியமாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸோ கவலைப்பட தேவையில்ல நீங்கள் நினச்ச நேரத்தில் வந்து ஒரு செகண்டில் டூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபியூவில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரைடாக கண்டினியூ பண்ணலாம் பட் இதை வந்து பேட்ரி வெஹிக்கில வந்து முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து பேட்ரி வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வெஹிக்கிள் கொஞ்சம் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் இது வந்து பேட்ரி வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டரோட கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம மெக்கானிக்கல் மோட்டரை கம்பேர் பண்ணோம்னா இதில் வந்து நிறைய கியர் சிஸ்டம்ஸ்லாம் கொடுத்து அதை வந்து டார்க்கை வந்து ஓவர் ஜென்ரேட் பண்ண வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட முடியும் பட் வந்து மெக்கானிக்கல் மோட்டரில் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் பைக்கில் மேஜராக வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பதினஞ்சு வருஷம் ஒரு பதினாலு வருஷம் ரொம்ப ஓல்டான வண்டியில் தான் மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வரும் அது அப்படி வந்தாலுமே வந்து ஈஸியாக எந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலுமே வந்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மெக்கானிக்கல் மோட்டரில் ஸோ ஸோ வந்து மேக்சிமம் வந்து இதோட ப்ராப்ளமே வந்து ரொம்ப வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே தான் அஞ்சாவது அட்வான்டேஜஸுமே மேக்ஸிமம் யாராக இருந்தாலுமே வந்து இதை ரிப்பேர் பண்ணிடலாம் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி அந்த ஸ்பேர் வந்து எங்கே வேணாலும் கிடைக்கும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு மெட்டீரியலோட ஸ்பேர் கிடைக்கலனா கூட வேறு ஏதாச்சும் கிராங்க் சாஃப்ட் கூட நம்ம ரெடி பண்ணி அதுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையும் கிடைக்கிறதால இதை வந்து ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி யார் வேணாலும் ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மேஜர் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம ட்ரை பண்ணிட்டு போகலாம் ஈவன் ஒரு ரெய்னி சீசனாக இருக்கட்டும் இல்லை வந்து வின்டர் சீசனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கொஞ்சம் சம்மர் சீசனாக இருக்கட்டும் எந்த ஒரு சீசன்லேயுமே வந்து நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து ட்ரை பண்ணிவிட்டு போகலாம் எந்த மேடு பழத்துலையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு போகலாம் ரோடுக்கு வந்து நல்லா சூட் ஆகும் பட் வந்து இதை நம்ம இ வெஹிக்கிள்னு நினச்சிங்கன்னா இ வெஹிக்கிளில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணவே முடியாது இ வெஹிக்கிளில் வந்து ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாதுன்னா பின்னாடி வர நான் சொல்கிறேன் அதில் பார்ப்போம் அதுக்கப்புறம் மெரிட்ஸ் ஆஃப் இ வெஹிக்கிளும் மோட்டார் வெஹிக்கிளின்னு சொல்லி பார்த்துருவோம் இந்த இப்போ வந்து இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இ வெஹிக்கிளோட மெரிட்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இ வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சீசன்லையுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சப்போஸ் வந்து நம்ம ரெய்னி சீசனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஹாஃப் ரோட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து சுத்தமாக செட் செட்டே ஆகாது ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள் பேட்ரி வந்து நம்ம ரொம்ப தெருக்கு கொடுக்கும்போது வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இது சூப்பபுளே ஆகாது அது மட்டும் நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் இது வந்து ரெண்டாவது த்ரீ மினிட்ஸு பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து மேபி ரிஸ்க்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இப்போதைக்கு வந்து நிறைய இடத்துல அவைலபிலிட்டி கிடையாது மேபி வருங்கால கட்டத்தில் வந்து நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கலாம் அப்போ வந்து இது ஒரு ரிஸ்க்காக வந்து நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது டிசன்ட் பார்த்தீங்கன்னா மோட்ரு அண்டு பேட்டரியோட காஸ்ட் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து மோட்ரோ இல்லை வந்து பேட்டரியோ வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கிணீங்கன்னா அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த பைக்கோட காஸ்ட் ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வந்து அந்த இ வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌ ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர் வந்து அந்த பேட்டரியே வந்து அதோட கெப்பாசிட்டி வந்துடும் ஸோ ஒரு பேட்ரி வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிணிங்க அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஆஃப் ஆஃப் த பைக்கோட காஸ்ட்டை வந்து நம்ம நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது டிமிரிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் கம்மி மட்டும் இல்லாமல் வந்து அதில் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைமிங்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூவில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உடனே நம்ம கிளம்புற மாதிரி இதில் வந்து அப்படி பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு போக முடியாது ஒரு சில கம்பெனிஸ் வந்து வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கே இருந்தாலுமே மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஆயிரும் ஸோ வந்து இது கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவது டிமிரிட் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் யூஸ் பண்ணுறமோ அதுக்கு தக்கன வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து இத்தனை சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் சைக்கிளில் ஃபிஃப்டி தௌசண்ட் சைக்கிள் வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து நம்ம அந்த பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆகும் அப்படி எயிட்டி பர்சன்டேஜ் ஆறுதலாக என்ன ஆகும்னா நீங்கள் புதுசாக பைக் வாங்கும்போது அந்த பைக்கை சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் டென் கிலோமீட்டர் வந்து அந்த பைக்கினால டிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ண முடியுதுனா ஃபுல் சார்ஜில் ஒரு ஒன் இயர் அல்ல டூ இயரில் வந்து அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா வெறும் அந்த சார்ஜை ஃபுல் பண்ணிங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ரீச் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து சார்ஜிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுமே வந்து அந்தந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இருக்கும் ஸோ வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சூட் ஆகாது அவைலபிலிட்டியுமே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னால் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது பட் வந்து அத்தனையுமே அதற்கு சூட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி ஷூட் ஆகலாம் ஷூட் ஆகலாம் போகலாம் ஸோ வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் தான் அதுக்கடுத்த டிமெல்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஞ்சரானது இதுக்கான இதுவும் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு டீமெல்ட்ஸும் கூட என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பேட்ரி சம் இப்போ வந்து ரெண்டு மூணு டைப் ஆஃப் பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது பட் ஒரு சில பேட்டரி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட்டு தெர்மல்னால் வந்து அது எக்ஸ்ப்ளோஷனாக வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பள்ளத்தில் ஓட்டிகிட்டு போகிறது மூலமாக இந்த ப்ளஸ் அண்டு மைனஸ் நெகட்டிவ் அது ரெண்டுமே ஜாயின் பண்ணுறதால அதுவும் அப்பவும் எக் எக்ஸ்ப்ளோஸ் ஆனக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்த டிமெரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டீமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டர் லவர்ஸ் அதாவது மெக்கானிக்கல் மோட்டர் லவர்ஸ் எதை பற்றி வாங்குவாங்கன்னா சவுண்டை தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க ஒரு சில பேருக்கு வந்து டியூக்கோட சவுண்டு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ராயல் என்ஃபீல்டோட சவுண்டு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பல்சர் யூனிக்கான ஏதாச்சும் ஒரு சவுண்டை பற்றி பிடிக்கும் பட் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுத்தமாக சவுண்டே ப்ரொவைட் பண்ணாது அதே மாதிரி சவுண்டு ப்ரொவைட் பண்ணுற ஒரு சில ஃபீச்சர்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸை வச்சு அந்த மேனில் வந்து சவுண்டை வந்து ப்ரொவைட் பண்ண வைக்கிறாங்க பட் அந்த சவுண்டு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது ரியல் சவுண்டு வந்து கண்டிப்பாக அதால் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ்லேருந்து அந்த சவுண்டு வரதால் மே மேபி அந்த ஸ்பீக்கர் வந்து அவ்வளோ நாள் இருக்க வாய்ப்பே கிடையாது சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னா அந்த சவுண்டுமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ஏறுற மாதிரி உங்களுக்கு இ வெஹிக்கிள் வேணும்னா அதுக்கு தக்காக வந்து இங்கே செலவு பண்ண வேண்டியிருக்கும் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு நாற்பதாயிரத்தில் ஒரு ஐம்பதாயிரத்தில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்கூட்டி மாடல் ஸ்கூட்டி ஆர் வந்து ஒரு எக்ஸல் இந்த மாதிரி மாடல் நீங்கள் மெக்கானிக்கல் வெஹிக்கிள் எடுத்தால் கூட வந்து அதை நீங்கள் வந்து புஷ் பண்ணி ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட முடியும் பட் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஒன் லேக் இயர் கொடுத்தா மட்டும் தான் எந்த அளவுக்கு பவர் ப்ரொவைட் பண்ணுமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அந்தளவுக்கு ஸ்டீப் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணி டிரைவ் ஒன் பண்ணி போக முடியும் ஸோ வந்து இது எல்லாத்த எல்லா ஒரு மவுண்டைன்லுக்குமே வந்து சூட்டபுளாக இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வெஹிக்கிளோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு டிஸ்மா டிஸ்அட்வான்டேஜில் பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மைனர் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா இதில் வந்து ஏகப்பட்ட மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து சின்ன சின்ன மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ரொம்ப இருக்கும் நட்டு போல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒரு டைட் பண்ணி வச்சு டைட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ஜின் வந்து மெக்கானிக்கலாக வந்து அந்த லீவர் ஆர்ம்ஸ் வந்து போயிட்டு போய்ட்டு வர்றதால வைப்ரன்ஸ் அதிகமாக க்ரியேட் ஆகும் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக க்ரியேட் ஆகிறதால ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வந்து லூஸ் ஆகிட்டே ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து மைனலாக வந்து நம்ம அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும் ஸோ வந்து மைனர் ப்ராப்ளம்ஸ் வந்து அது கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் அட்வா டிஸ்அட்வான்டென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப வரும் ஏன்னா ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் என்ஜின்ங்கிறதால அது வந்து ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டியும் அதுக்கப்புறம் வந்து உராய்வு அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டியும் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம் அந்த ஆயில் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த ஆயிலோட டென்ஸ் விஸ்காசிட்டி வந்து குறையும் ஸோ அந்த விஸ்காசிட்டி குறையிறதுனால நம்ம வந்து ஆயிலை வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் கிராங்க் சாஃப்ட்டு சைலன்சரு அந்த மாதிரி நிறையா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வரதால மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து டிகிரேட் ஆகிட்டே போயிடும் அது வந்து ஸோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும் இதனாலேயே வந்து சர்வீஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது டிஸ்டேன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் காஸ்ட் இஸ் ஹை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் காஸ்ட் வந்து நூற்றி மூணு ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஸோ வந்து இந்த மூணு நூற்றி மூணு ரூபாய்க்கு நம்ம ஃபியூவல் போட்டுட்டு மேக்ஸிமம் நல்ல மைலேஜ் தர பைக்காக இருந்தால் கூட ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இல்லை ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம லோக்கலில் வந்து நம்மளால் அப்டெயின் பண்ண முடியுதுன்னா அந்த ஃபிஃப்டி கிலோமீட்டர் பார்த்தாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ரெண்டு ரூபா சார்ஜ் ஆகுது இதுவே வந்து இ பைக்கில் வந்து கம்பேர் பண்ணும்போது மூணுருவாக்கி நம்ம வந்து சார்ஜ் பண்ணாலுமே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணி முடியும் போ டிரைவ் பண்ணி போக முடியுது ஸோ வந்து இதை நம்ம வந்து டிஸ்பான்ஜஸ்லாம் வந்து சா சேர்த்துக்கணும் அதனால் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸாக இருந்தால் கூட இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொலியூஷன் கண்ட்ரோலுக்காண்டி பிஎஸ் த்ரீலேருந்து பிஎஸ் ஃபோர் அதுக்கப்புறம் பிஎஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாம்சம் மாற்றி மாற்றி கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ தான் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்தாலுமே எக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது பேட்டரி மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி பியூர் எக்கோ ஃப்ரெண்ட்லி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்து இந்த என்ஜினால கொடுக்கவே முடியாது ஒரு மினிமலாக வந்து அதோட கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த டிசில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரியல் பட் வந்து அந்த சவுண்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ரொம்ப வந்து இந்த புல்லட் சவுண்டாக இருக்கட்டும் வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் டியூப் சவுண்டாக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரு சில வைப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் அந்த வைப்ரேஷன் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இதுவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷன்ஸுமே இருக்காது எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது நீட்டாக வந்து சைலண்ட்டாக போயிட்டு வந்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்த டிஸ்வெடேஜ் பார்த்திங்கன்னா அது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் என்ஜின் நம்ம வந்து இப்போ என்ன டைப்ஸ் ஆஃப் என்ஜின் யூஸ் பண்ணுறோமோ அந்த என்ஜினுக்கான ஹெவி வெயிட் கண்டிப்பாக அதில் வந்து போய் கிடச்சே தீரும் சப்போஸ் வந்து நம்ம இப்போ வந்து வெறும் எயிட்டி சிசி என்ஜின் எடுத்தால் கூட அந்த எயிட்டி சிசி என்ஜினுக்கான வெயிட் வந்து அது கண்டிப்பாக வந்து அதிலேயே கிடச்சிடும் இது மாதிரி வந்து டிஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும் அது வந்து தௌசண்ட் சிசியாக இருக்கட்டும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிசியாக இருக்கட்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து இது வந்து ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும் அதுக்கடுத்த டிஸ்வெட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து இருபத்தஞ்சு சிசியாக இருக்கட்டும் மோட்ரு வெஹிக்கிளில் வந்து இருபத்தஞ்சி சிசி வெஹிக்கிளில் இருந்தே வந்து எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் மோட்ரு வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு அடுத்த டிஸ்வாண்டேஜ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு பீப்புள் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா எயிட்டீன் இயர்ஸ் ஆனால் மட்டும் தான் நம்மளால் லைசன்ஸுக்கே அப்ளை பண்ண முடியும் எயிட்டின் இயர்ஸ் ஓல்டு பீப்பிள் மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டிஸ்வன்டேஜ் பார்த்திங்கன்னா இதோட லைஃப்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த லைஃப்ஜிலும் என்னென்னா இதோட பாடியோட இந்த என்ஜினோட ஃபிட்னஸ் அதாவது இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் எந்த வெஹிக்கிலாக இருந்தாலுமே ஃபிஃப்டீன் இயர்ஸ் மட்டும்தான் வந்து அதோடய பாடி ஃபிட்னஸ் கொடுப்பாங்க ஏன் இந்த ஃபிட்னஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து இதோட எமிஷன் ரேட்டு வந்து மறுபடியும் அதிகமாகிடும் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பன் மோனாக்சைடாக வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இந்த என்ஜின் வந்து ஃபிட்னஸ் சப்போஸ் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து அது கார்பன் மோனாக்சைடை ப்ரொவைட் பண்ணோம் கார்பன் டை ஆக்சைடே கொடுத்து நல்ல ஃபிட்னஸாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரினுவல் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ரினுவலுக்கும் அதிகமான சார்ஜஸும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து இதை சா சார்ஜ் பண்ணால் சார்ஜ் பண்ணி நம்ம அதை வாங்கினாலுமே அகைன் வந்து த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இதை வந்து பேட்டரி வெஹிக்கிலோட கம்பேர் பண்ணும்போது பேட்டரி வெஹிக்கிள் நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் இதுக்கு அந்த பொல்யூஷன் ஆம்சே கிடையாது ஸோ வந்து இதுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் லைஃப் லாங்குங்கிறது வந்து அதில் ஒரு தடையே கிடையாது நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோட்டலாக வந்து நம்ம அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதில் இருந்தே நம்ம தெளிவாக இருக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து யார் யாருக்கு சூட் ஆகும் இதில் இருந்து சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க டெய்லி காலேஜ் போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே ரைடு அதாவது இருபது அப் அதுக்கப்புறம் இருபது டவுன் அதாவது அப் டவுன் வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே போயிட்டு வரீங்கன்னா ஒரு நார்மலாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து நீங்கள் இ வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெட்டரான இருக்கும் சப்போஸ் வந்து நான் எப்போயாச்சும் தான் வண்டி எடுப்பேன் ஆனால் வந்து நான் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தயவு செய்து வந்து இந்த இ வெஹிக்கிள் போகாதீங்க ஏன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இ வெஹிக்கிளை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ அவ்வளோ நாள் வந்து ட்யூரபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் அந்த வெஹிக்கில பேட்டரியை போட்டுட்டிங்கன்னா அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பேட்டரியோட மைலேஜ் வந்து மைலேஜும் உங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது நீங்கள் வேறு பேட்டரி தான் வாங்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வந்து இந்த இதுக்கு போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் லாங் ரைடு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேட்ரி வெஹிக்கிளை வந்து தடை யூஸ் பண்ணுற வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து லாங் ரைடுனா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் பட் அதுக்கு தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் போவேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இ வெஹிக்கிள் போகாதீங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ சேஞ்ச் ஆகுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க ஸோ தட் எங்கள் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்